மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து டே ஒன். ஆல்ரெடி சொன்னாதான் டெய்லி ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 15 டாபிக்ஸ் கிட்ட முடிக்கலான்னு. ஸோ நம்ம பிளானும் சொல்லியிருந்தோம், 1 வீக்குக்கு 1 டாபிக் எடுத்துக்கலாம், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து 3 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 15 மார்க்ஸ் அப்படி படித்து வச்சிடலான்னு. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் இஷ்யூஸில் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், பொது வாழ்வில் ஊழல், இதில் வந்து 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்திங்கன்னா இங்கே தான் கவர் ஆகுது. அதுவும் மெயின்ஸ் தான் கண்டிப்பாக உங்கள் கையில் சிலபஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கும் தான், பட் மெயின்ஸ்க்கு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் இதில் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து PDF வந்து எதிர்பார்க்காதீங்க, இது வந்து கைப்பட கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் PDF-ஆக கொடுத்தா நீங்கள் வந்து இதை லிசன் கூட பண்ணாமல் சேவ் மட்டும் பண்ணி வச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, சின்ன ஒர்க் தான், ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி எழுதிட்டு நாளைக்கு வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலே முடிஞ்சது. சின்ன சின்ன ஒர்க்காக தரும்போதே ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிளாக் மணி ரிலேட்டடாக நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். இது ரிலேட்டடாக 15 மார்க்கும் நமக்கு வந்து வரும். ஸோ 3 மார்க்கில் சிம்பிளாக வந்து டெஃபினேஷனையும் வந்து கேட்குறாங்க, அதனால் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். பிளாக் மணினா என்னன்னா, ஜென்ரலாக நம்ம வந்து நிறைய தெரியும், ஆனால் அதை எழுதும் போது சட்டுன்னு வந்து வராது. ஸோ பிளாக் மணிக்கு தான் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான டெஃபினேஷன் வந்து இருக்கணும். So, an income which is not declared by a person or a group of persons in a nation is termed as black money. ஒரு நபரால் அறிவிக்கப்படாத வருமானம் அல்லது ஒரு தேசத்தில் உள்ள நபர்களின் அறிவிக்கப்படாத வருமானம், அதுதான் வந்து கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு தேசத்தில் உள்ள நபர்களின் குழுவின் அறிவிக்கப்படாத வருமானம் அப்படி கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வார்த்தை வந்து முக்கியம், இதை வந்து இல்லெஜிட்டிமேட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்ரெகனைஸ்டு மணி. டாக்ஸ்க்கு வந்து இந்த மணியை வந்து கணக்கே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மணி வந்து ஒரு பர்சன், தனிப்பட்ட ஒரு பர்சன் வந்து யார்கிட்டயே சொல்லாமல் இருக்குது, இல்லை ஒரு குரூப்பே ஒரு கேங்கே சேர்ந்துட்டு மணியை வந்து தனியாக, அதாவது பிளாக் மணினா என்னன்னா நம்ம வந்து நினச்சிப்போம் இது வந்து கள்ளப்பணம் அப்படின்னு. ஆனால் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து இவ்வளோ வருமானம் வருதுன்னா அந்த வருஷத்துக்குள்ள அவங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணி இருக்கணும், பே பண்ணாமல் அவங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் பிளாக் மணி. ஸோ அப்போ கவர்மெண்ட்லாம் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும்போது அந்த பணத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால அது வந்து அன்ரெகனைஸ்டு மணியாக ஆகிடுது. அதனால் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து யூஸ் பண்ணப்படாமலே ஒரு சைடு அவங்க அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது இந்தியாவுக்கான ஒரு சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனையாக மாறிடுது. சமூக பிரச்சனையாக எப்படி மாறும்னா, இப்போ ஒரு நல்லா ரிச்சான பர்சன் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வராங்கன்னா, ஸோ அது வந்து அந்த பணம் வந்து சொசைட்டியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா தேவையானவங்களுக்கு போய் சேராமல் போயிடும், அதனால் விலைவாசி வந்து அதிகமாகும். ஸோ இதுதான், இதுக்காக கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் தான் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம் 1988, பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரோஹிபிஷன் ஆக்ட் 1988, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், இது வந்து ரொம்ப முக்கியம், பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. மணி லாண்ட்ரிங்னா என்னென்னா, அந்த பிளாக் மணியை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, அது வந்து சொசைட்டியில் வந்து புழக்கத்துக்கு வராதுக்காக, அதுதான் மணி லாண்ட்ரிங் சொல்கிறாங்க. அண்ட் பினாமினா என்னென்னா, இப்போ ஓனர் அவங்க பேரில் அக்கௌண்ட்டு இருந்து அது வந்து சேவாகிறதோட வேற ஒருத்தவங்க பேரில் அந்த பணத்தை வந்து மாற்றிட்டாங்கன்னா அது வந்து மார்க்கெட்டில் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுதான் இன்கம் டேக்ஸ்க்கு கணக்கு காட்டாமல் எப்படி எப்படி தான் அந்த பணத்தை வந்து நம்ம சொசைட்டியில் வந்து புழக்கத்துக்கு கொண்டு வரலாம், அதுதான் வந்து பினாமி, மணி லாண்ட்ரிங் இதெல்லாம். அடுத்த கொஸ்டின், ஓம்பட்ஸ்மேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கரப்ஷன் ரிலேட்டடாக முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஓம்பட்ஸ்மேன் கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருப்போம் பார்த்தீங்கன்னா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், மெயினாக ஸ்வீடன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம பேங்கிங் அதில் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம், அதாவது குறை தீர்ப்பாளர். நமக்கு வந்து ஒரு பப்ளிக் செக்டரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்க வந்து அதை வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. அதான்
ஸோ இது வந்து வெறும் பேங்கிங் மட்டும் இல்லாமல் எல்லா செக்டர்லேயும் இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் மால் நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ். நமக்கு ஒரு விஷயம் உரிமை இருக்குது, ஆனால் அதுக்கான இதை வந்து செலுத்தப்படாதப்ப நம்ம இவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் வந்து தரலாம். ஸோ இவங்க வந்து ஒரு அஃபிஷியல் தான். ஓம்பட்ஸ்மன் வந்து ஜென்ரலாக நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறது தான். ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் வந்து தரப்படுறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவோட தான் சுதந்திரம்ன்றது தரப்படுறது. அடுத்த க்வெஸ்சின் பார்த்திங்கன்னா லோக் அதாலத், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சின். இதை வந்து நீங்கள் 8 மார்க் அளவுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ லோக் அதாலத், லோக் அதாலத்னா பீப்புள் கோர்ட், அதாவது மக்கள் நீதிமன்றம். இப்போ வந்து நிறைய இப்போ ஏன்னா நமக்கு வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இதுக்கே எல்லா விஷயத்துக்கும் அதுக்கே போயிட்டு இருக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பெண்டிங் கேசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி லோக் அதாலத் இதெல்லாம் வந்து ஃபேமிலி கோர்ட், அதுக்கப்புறம் இப்போ மொபைல் கோர்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்திருக்கு. அதில் ஒன்று தான் ஃபேமஸ் ஆனது லோக் அதாலத். ஸோ இதில் வந்து என்னென்ன கேசஸ் தான் வரும்னு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும், அதுவும் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் 3 மார்க் அளவுக்கு ஓரளவுக்கு டெஃபினேஷன் சொல்லி, ஆனால் கேசஸ் ஒரு 2-3வது டிவோர்ஸ் கேஸு, ஸோ அந்த மாதிரி என்னென்ன இது இவங்களுடைய அந்த அவங்களுடைய அதாவது நிர்வாகத்துக்கு உட்பட்டது என்னென்ன இவங்கள்ட இதை தான் விசாரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இவங்க வந்து பெண்டிங் கேசஸ் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கோர்ட்டில் வந்து நிலுவையாக இருக்கிறது இந்த மாதிரி கேசஸ் தான் எடுத்து விசாரிப்பாங்க. இது வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட், சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் 1987 அது கீழே தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுக்கு வந்து சட்ட அந்தஸ்து வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1982 குஜராத்தில் கொண்டு வந்திருப்பாங்க, 1986 வந்து சென்னையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம் தான். அடுத்தது சிபிஐ. ஸோ சிபிஐ நமக்கு வந்து தெரியும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னு. சிபிஐ பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வு அமைப்பு. இது வந்து இந்தியாவோட ரொம்ப ரொம்ப முன்னாடியிலேருந்தே ப்ரீமியரிங் இன்வெஸ்டிகேட்டிங் போலீஸ் ஏஜென்சி. ஸோ இது 1946 ஸ்பெஷல் போலீசஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எஸ்பிஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருந்தால் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிறப்பு போலீஸ் ஸ்தாபன சட்டம் 1946 அதுக்கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து அதுக்கப்புறம் முறைப்படி பார்த்திங்கன்னா 1963 தான் சிபிஐ அப்படின்னு அந்த கான்செப்ட் படி நம்ம கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா மெயினாக கரப்ஷன் கேஸஸ், ஃப்ராட் கேஸஸ் எல்லாமே இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் எல்லா கேஸஸையும் வந்து விசாரிப்பாங்க. இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பென்ஷன் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருவாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பிஎம்ஓ சொல்லுவாங்க, அது கீழே தான் வருவாங்க. பணியாளர் அமைச்சகம், ஓய்வூதியம் மற்றும் பொது குறைகள், இந்திய அரசு. ஸோ இதுதான் இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 4-3 மார்க்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம இந்த டாபிக் ரிலேட்டட் 8 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் வந்து எடுக்கிறேன், அதனால் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லேயே பர்ஃபெக்டாக தர முடியல. பட் போக போக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் இதை கவனிச்சிருந்தாலே ஓரளவுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். இன்னும் சின்னதாக நோட்ஸ் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு க்வெஸ்சனுக்கு குறைஞ்சது 3 மினிட்ஸ் தான் ஆகும். நோட்ஸ் எடுத்து பழக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து பழக்கத்தில் வரும், அதே மாதிரி டீசெண்டாக நோட்ஸும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ ஒரு டாபிக் எடுத்தால் 3 மார்க்குக்குன்னு குறைஞ்சது ஒரு 3 பக்கமாவது விட்டு வைங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா பின்னாடி நம்ம நிறைய 3 மார்க்ஸ் அதெல்லாம் ரெஃபர் பண்ணும்போது ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி 8 மார்க்குக்குன்னு குறைஞ்சது ஒரு 6 பக்கமாவது விட்டு வைங்க, 6 இல்லை 6 to 8 பக்கம். அதே மாதிரி 15 மார்க்குக்கு குறைஞ்சது ஒரு 6 பக்கம், 30 மார்க்குக்கு குறைஞ்சது ஒரு 12 பக்கம். ஸோ ஒரு டாபிக் எடுத்தால் குறைஞ்சது வந்து 18-24, குறைஞ்சது ஒரு 30 பக்கமாவது ஒதுக்குங்க. கொஞ்சம் பேஜஸ் அதிகமாக தான் ஆகும், பட் வந்து உங்களுக்கு கம்பேர்டாக டீசெண்டாக இருக்கும் நோட்ஸு,
அங்க இங்கன்னு மாத்தி மாத்தி இது பண்றதுக்கு இந்த மாதிரி டீசெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் 8 மார்க் ஆன்சர் ரைட்டிங் அதை பத்தி தான் சொல்லணும், ஏன்னா 3 மார்க் ஆன்சர் ரைட்டிங் பத்தி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்றேன். இதை இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு நாளைக்கு நீங்க வந்து படிச்சு முடிக்கிறது தான் உங்களுடைய வேலை. அடுத்து 8 மார்க் வந்து ஆன்சர் ரைட்டிங்கும் அண்டு 8 மார்க்குக்கான இந்த டாபிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் அதை வந்து அடுத்த வீடியோவில் தான் பார்ப்போம். தேங்க்யூ.